உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பத்திரிக்கையாளராக கலைஞர் எப்படி இருந்தார் சார்? வெர்சடைலா இருந்தது நம்ம பார்த்தோம். குடியரசு பத்திரிகையில துணை ஆசிரியராக இருக்கும்போது எழுதின கட்டுரைகள் எல்லாம் பெரியார் ரொம்ப கவர்ற ஒரு விஷயமா பார்க்கிறோம். அண்ணாமலை கரோகரா டீட்டா எடுத்து இப்படின்ற தலைப்புல தான் அவர் கட்டுரை எழுதியிருக்காரு. எமர்ஜென்சி காலகட்டத்தில் முரசொலியோட பங்களிப்புன்றது ரொம்ப அதிகம். அந்த காலகட்டத்தில் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து தணிக்கை செய்யப்பட்டன. முரசொலியை வந்து ஒரு துண்டு பிரசுரமாக அச்சடித்து அவங்க அண்ணா சாலையில் போய் அண்ணா சாலைக்கு பக்கத்தில் இதெல்லாம் கூட எடிட் பண்ணுறாங்கன்னு அவர் ரொம்ப ஒரு கடுப்பில் என்ன செய்கிறாரு, முரசொலி ஒரு நாளைக்கு 8 காலம் தலைப்பு போடுறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்திரா காந்தி எப்படி ஹிட்லரா மாறுறாங்கன்னு அந்த படம் இருக்கும். முதல் படத்துல இந்திராவா இருப்பாங்க. அவர் கோபாலபுரத்துல ஒரு மாடியிலே நினைக்க வரும்போது நடுவில் நின்று சார் எனக்கு இந்த கேள்வி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவாரு. ஏன் தீபாவளி இஷ்யூல வந்து எங்கிட்ட வந்து கட்டுரை கேட்கறீங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து ஆரம்பியோட பேட்டி இருக்கு, குமரி அனந்தனோட பேட்டி இருக்கு, எல்லாருமே சொல்றாங்க இந்த சமூக அரக்கர்களை ஒழிப்போன்றது பத்தி. நான் ஒரு கோடி காமிங்கன்னு சொன்ன உடனே உடனே அவர் என்ன சொல்றாரு, கோடியா அதெல்லாம் போயஸ் கார்டன்ல போய் தேடியா அப்படின்னு. ஆனா அவர் எழுதி வெளிவராத ஒரே கட்டுரை இருக்குமானால் தேர்தல் கணிப்பு வெளியிட்ட போது திமுக தோற்றம் அதிமுக தான் ஆட்சி குறைஞ்சே இருக்காங்க. இந்த ரெசல்யூஷன்ஸ் அந்த வரவு செலவு யாரெல்லாம் எப்பெல்லாம் அந்த பணம்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கு, புதுக்குழு என்னென்ன அப்ரூவ் பண்ணியிருக்கு, என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மிடையே இருக்கிறார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்போம். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம் சார். திமுகவின் முன்னாள் தலைவர் மறைந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதியினுடைய 2nd நினைவு நாள் நாளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி. கலைஞரை பொறுத்தவரையில் ஒரு பத்திரிகையாளராக கூட இருந்திருக்கார். பல துறைகளில் அவர் வந்து பாண்டித்யம் பெற்றவர். உங்களுக்கு தெரியும், நீங்க கல்கியில பணிபுரிந்த காலங்களில் திரு கலைஞரை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. அவரை பற்றியான சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நீங்க வந்து உங்களுடைய கட்டுரைகளா பதிப்புகளா வெளியே வந்திருக்கிறத நாங்க எங்களால படிக்க முடிந்தது. ஒரு பத்திரிகையாளராக கலைஞர் எப்படி இருந்தார் சார்? அதாவது சார், தமிழ்நாட்டு வரலாற்றுல பல தலைவர்கள் தோன்றி மறைஞ்சிருக்காங்க. பல பேர் நினைவில் நிற்கிற தலைவர்களும் இருக்காங்க, சில நாள் நினைவில் நிற்பாங்க, சில மாதங்கள் நிற்பாங்க, சில வருடங்கள் நிற்பாங்க, நிரந்தரமாக சில தலைவர்கள் நினைவில் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த வரிசையில் பார்க்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, சில தலைவர்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி தான் இருக்கும், ஒரு விஷயத்தில் அவங்க சிறப்பாக இருப்பாங்க, இன்னொரு விஷயம் மேடை பேச்சில் சிறப்பாக இருப்பாங்க, எழுத்துல சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும். சில பேர் வந்து எழுத்துல சிறப்பாக இருப்பாங்க, வேற எதுவும் பேச்சு சரியா மேடை பேச்சுலாம் சரியா வராது. பட் ஆனால் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா 94 வருடங்கள் வாழ்ந்து மறைந்த கலைஞர் பல விதங்களில் ஒரு வெர்சடைல், ஆங்கிலத்தில் வெர்சடைல் சொல்லுவாங்க, அந்த வெர்சடைலாக இருந்தது நம்ம பார்த்தோம் நம்ம. அதாவது வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு கதை வசனகர்த்தா, ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு நாடக நடிகர், இப்படின்னு அவருடைய அந்த பல்முக பரிணாமங்கள் வந்து ரொம்ப அதிகம். அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் அரசியல்வாதியாக இருந்த செஞ்சது, அது பல விமர்சனங்களுக்கு உட்பட்ட அரசியல்வாதியாக இருந்து செய்த பல நல்ல காரியங்கள், அரசியல்வாதியாக இருந்து அவர் எதிர்கொண்ட கண்டனங்கள் அல்லது விமர்சனங்கள் அதெல்லாம் கூட நிறையா இருக்குது. நானே கூட பாராட்டியும் எழுதியிருக்கேன், ரொம்ப கடுமையான விமர்சன கட்டுரைகளும் அவரை பற்றி நான் எழுதியிருக்கேன், அது வேறு விஷயம். பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதைவசனம், அவர் மனோகரா, ராஜகுமாரி, மந்திரிகுமாரி போன்ற விஷயங்கள்லாம் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான கதைவசனம் அந்த காலத்தில். அதே மாதிரி இலக்கியகர்த்தா, பொன்னர் சங்கர், பாயம்புலி, பண்டாரவன்யன் போன்ற விஷயங்கள் அதெல்லாம், ரோமாவரி பாண்டியன் போன்றது, அப்புறம் இலக்கியவாதி, தொல்காப்பிய பூங்கா, குரல் ஓவியம், சங்க தமிழ், ஸோ இப்படி வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாடக நடிகர், அந்த தேர்தல் பிரச்சாரம் போது உதயசூரியன் நாடகமாகட்டும், இந்த மாதிரி பல நாடகங்கள் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில், திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் அடிச்சுக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷத்தையெல்லாம் ஒரு தலைவர் இங்கே இருந்திருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி அதில் குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா,
அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அவருடைய கருணாநிதி அவருடைய ஒரு மூச்சோடு கலந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அந்த பத்திரிகையை. ஆக்சுவலாக வந்து அவருடைய 18வது வயசுலேயே வந்து ஒரு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம்னு ஒன்று திருவாரூரில் வச்சிருக்காரு. அதுலேயே மாணவ நேசர்னு ஒரு கையெழுத்து பத்திரிகை அப்போவே ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு அப்போ அவருக்கு வந்து 18 வயசு தான். அதுக்கப்புறம் வந்து திராவிட நாடு அண்ணா நடத்திய திராவிட நாடுக்கு இளமை பலி என்ற ஒரு கதை எழுதி அமைச்சு அது பிரசுரமாகுது. அப்புறம் அண்ணா திருவாரூருக்கு வராது, அதன் மூலமாக அண்ணா கூட அவருக்கு அறிமுகம் ஏற்படுது. ஆக்சுவலாக வந்து அப்புறம் அவர் வந்து ஈரோடுக்கு போகிறார், குடியரசு பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருக்கார். குடியரசு பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருக்கும்போது எழுதின கட்டுரைகள்லாம் பெரியார் ரொம்ப கவர்ற ஒரு விஷயமா பார்க்குறோம். அண்ணாமலை கரோகரா தீட்டா எடுத்து இப்படின்ற தலைப்புலலாம் அவர் கட்டுரை எழுதியிருக்கார். அதெல்லாம் பெரியாருக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் சினிமாவில் அவருக்கு வாய்ப்புகள் வந்ததுனால குடியரசு விட்டு போக வேண்டியதாக இருக்காரு. ஸோ சில காலம் சில வருடம் ஒரு சினிமாவில் போயிட்டு மறுபடியும் வரும்போது எழுத்துறைக்கு பத்திரிகைத்துறைக்கு வரும்போது முரசொலியை வந்து ஆரம்பிக்கிறார். முதல்ல முரசொலியை 42 கையெழுத்து பதிய ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அது நடுவில் ஈரோடுக்கு போயிடுறார். திருப்பி வந்து 48 ஆரம்பிக்கிறார் முரசொலியா. ஸோ 42 முரசொலி ஆரம்பிச்சது 2017 75 வருஷம் ஆச்சிருக்கு. ஸோ முரசொலி ஆரம்பிச்சு அவர் நடத்தி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வார பத்திரிகையை ஆரம்பிச்சு நடத்துறாரு. அது வந்து அந்த காலத்துல வந்து திராவிட இயக்கங்களில் வந்து 50க்கு மேற்பட்ட பத்திரிகைகள் வந்து நம்ம பார்த்தோம். அண்ணாவே காஞ்சி போன்ற இது பத்திரிகைகள் திராவிட நாடுகள் இருக்காரு. அப்புறம் மாலைமணி போன்ற பத்திரிகைகள்லாம் கூட வந்திருக்கு. அப்புறம் நல்லப்பா நெடுஞ்செழியன் நாவலர் நெடுஞ்செழியன் மன்றம் நடத்தினாரு. ஆசிரியர் வந்து தனியரசு நடத்தினாரு. அப்படி திராவிட இயக்கங்கள்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பத்திரிகை நடத்திட்டு வந்தாங்க. அந்த பத்திரிகைகள்ல வந்து முரசொலி மட்டும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து கருணாநிதி அவரோட வெற்றியா நான் பாக்குறேன். திராவிட இயக்க பத்திரிகைகள் 50க்கு மேற்பட்ட பத்திரிகைகள் இந்த கட்டத்துல இன்னைக்கு 75 வருட காலம் கடந்து இன்னைக்கு முரசொலி வந்துட்டு இருக்கிறதா கருணாநிதிக்கு ஒரு வெற்றி குழு கருணாநிதியோட அந்த இதை பாக்குறேன், அந்த வெற்றியை பாக்குறேன். அதுலதான் வந்து வெற்றியை ஒரு பத்திரிகையாளரா வெற்றியை பாக்குறேன். திராவிட இயக்கத்தால் கிட்டத்தட்ட 50 பத்திரிகைகள் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அதுல கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டது முரசொலி, இதை தவிர்த்து வேற சில பத்திரிகைகளும் இருந்துச்சா என்ன? நிறைய இருந்து நான் தான் படிக்கிறேன். நெடுஞ்செழியன் வந்து மன்றம்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு, ஏவிபி ஆசை தம்பி தனியரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு. அப்புறம் வந்து மாலைமணின்னு ஒரு பத்திரிகை வந்து அண்ணாவே காஞ்சி திராவிட நாடு போன்ற பத்திரிகைகள் நடத்தினாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் வந்திருந்தது. சின்ன சின்ன பத்திரிகைகள் நிறைய வந்திருந்தது நம்ம பார்த்தோம். ஈவன் சம்பத் கூட ஒரு பத்திரிகை நடத்தினதை பார்த்தேன். சம்பத் கூட ஜெயபேரிகை நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. எல்லோருமே திராவிட இயக்கங்கள் இருக்கிற அவர் வந்து பின்னாடி காங்கிரஸ்க்கு வந்த பிறகு திமுக விட்டு விலகி இருப்பார்னு நினைக்கிறார். அதுக்கு முன்னாடியும் திராவிட இயக்கங்கள் இருந்து நடத்திருக்காரு. நான் சொல்ல வேற பாயிண்ட் என்னன்னா, திராவிட இயக்கங்கள்ல இருந்தவங்க அதாவது திமுக இருந்தவங்க குறிப்பா திமுக ஆரம்பிச்ச பிறகு பல பத்திரிகைகளை நடத்தினாங்க. அவங்க மக்கள்கிட்ட வந்து அவங்க கருத்துக்களை வந்து பத்திரிகைகள் மூலமா கொண்டு போறத ஒரு முக்கிய ஒரு பணியா வச்சிருந்தாங்க. அதனால வந்து நிறைய பத்திரிகைகள் அது மாதிரிதான் கலைஞருடைய அந்த முரசொலியை வந்து நீங்க பார்க்க முடியல. ஸோ அது வந்து அந்த 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 பின்னணியில் வளர்ந்த அந்த இது அந்த அவ்வளவு பத்திரிகைகள் இருந்தால் கூட ஒரு தனித்து நின்று அந்த திமுக கழகத்தில் தனித்து நின்று அந்த முரசொலி ஒரு தன்னோட அடையாளத்தை அங்கே பதிப்பிச்சு 75 வருட காலம் கடந்து இன்றைக்கும் ஒரு இறந்த பிறகும் கூட தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கட்சி பத்திரிகை வந்து இத்தனை வருட காலம் வெளிவரது வந்து ஒருவேளை கேரளாவில் ஒருவேளை தேசாபிமானி இருக்கலாமா தெரியல எனக்கு, வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது வந்து கருணாநிதியோட ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஸோ ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, நம்மளுடைய அக்கையை வந்து செலுத்துறார், ஒவ்வொரு நாளும் செலுத்துவார். அதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளும் அதில் வந்து அக்கறை செலுத்துவார். ஒவ்வொரு நாளும் முரசொலி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு வெளியூர் போகிற பதிப்பு ரெடி ஆகும். ஆக்சுவலாக 5 மணிக்கு பதிப்பு ரெடியான பிறகு அது வெளியூருக்கெலாம் போன பிறகு சிட்டி எடிஷன் வந்து ராத்திரி 9 மணிக்கு மேலே அவங்க ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு முதல்ல ராத்திரி 8லேருந்து 9க்குள்ள கலைஞர் அந்த வெளியூர் பதிப்பை பார்த்துட்டு அதில் இருக்கிற தவறுகள் தலைப்பு எப்படி போட்டிருக்கீங்க மாத்திரம் இதெல்லாம் ஃபோன் பண்ணுவார். இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே கூட தெரியும். ஏன்னா முரசொலி ஆஃபீஸில் என்னோட நண்பர்கள் இருந்ததுனால பஷீர் பாண்டியனாக இருந்தாங்க, அவர் எனக்கு வேண்டியவங்களாக இருந்ததுனால நான் பேசிட்டு இருக்கும்போது 8லேருந்து 9 ரொம்ப பதட்டத்தோடு இருப்பாங்க எல்லாருமே. என்னென்னா கலைஞர் ஃபோன் வரும் அங்கேருந்து, அவர் சொல்லுவார் நீங்கள் அந்த வெளியூர் பதிப்பில் என்னென்ன தவறு நடந்திருக்கு, என்னென்ன தலைப்புகளை மாற்றணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அதை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொல்லுவார். எதை வந்து நீங்கள் பாக்ஸ் ஐட்டமாக போடணும், எதை நீங்கள் 2வது பேஜில் கொண்டுறணும், எதை 4வது பேஜில் போடணும், இதெல்லாம் சொல்லுவார். எந்த காலகட்டம் வரை கலைஞர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் முரசொலிய? அவர் முதல்வரா இருந்த போதும் செய்தாரா? முதல்வரா இருந்த போதும் செய்வார், அவர் முதல்வரா இல்லாத போதும் செய்வார். முதல்வரா இல்லாத போது வந்து முரசொலி அலுவலகத்துக்கே வருவார் தினசரி. முதல்வரா இருக்கும்போது அவரால் வர முடியாது, பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுவாரு, அதுல இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாரு. தினசரி உடன்பிறப்புக்கு அவர் கடிதம் எழுதுவாரு. ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பெஷல் காலம்லாம் எழுதியிருந்தாரு. நீட்டோலை மரமன் மடல் போன்றதெல்லாம் அந்த முரசொலியில் எழுதியிருந்தார். அதெல்லாம் வந்து திமுக இருக்கிற தொண்டர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு படிக்கிற ஒரு காலமாக இருந்தது. அப்புறம் எமர்ஜென்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரிகாலன் பதில்கள் அப்படின்னு கேள்வி பதில் மாதிரி எழுதியிருந்தார். எமர்ஜென்சி காலகட்டத்தில் முரசொலியோட பங்களிப்புன்றது ரொம்ப அதிகம். அந்த காலகட்டத்தில் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து தணிக்கை செய்யப்பட்டன.
அந்த காலகட்டத்தில் அதனால அவரால் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணினார் அவர் முரசொலியை வந்து ஒரு துண்டு பிரசுரமாக அச்சடித்து அவங்க அண்ணா சாலையில் போய் அண்ணா சாலைக்கு பக்கத்தில் எல்லாருக்கும் விநியோகம் ஆரம்பித்தார். இது மாதிரி பத்திரிகை சுதந்திரம் எவ்வளோ மோசமாக இருக்குங்க, என்னோட எழுத்துக்கள்லாம் வந்து சென்சார் செய்யப்படுகிறது, ஒரு சின்ன சின்ன நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் மக்களுக்கு. அவரே நேரடியாக களத்தில் இறங்கி அப்புறம் அவரை காத்தால் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் விட்டாங்க அவர் ஆக்சுவலாக வந்து. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் சில விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற அந்த அந்த ஐடியா இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எமர்ஜென்சியில் அந்த சென்சார் செய்யப்படுகிறது அப்படின்ற போது எழுத்துக்கு எல்லா எழுத்துக்களும் சென்சார் செய்யப்படுகிறது. என்னோட அம்மா என்னோட அப்பா காட்டுற பாசத்தோட அண்ணா பேரறிஞர் அண்ணா என் மேலே காட்டின பாசம் ரொம்ப அதிகம்னு அவர் எழுதுறாரு. அது அதை வந்து சென்சார் எடிட் பண்ணுறாங்க, அதில் அந்த லைன்ஸ் எடிட் பண்ணுறாங்க சென்சார். அதெல்லாம் அவர் குறிப்பிடுறாரு ஒரு இடத்துல, இதெல்லாம் கூட எடிட் பண்ணுறாங்கன்னு அவர் ரொம்ப ஒரு கடுப்பில் என்ன செய்கிறாரு முரசொலி ஒரு நாளைக்கு எட்டு காலம் தலைப்பு போடுறாரு. வெண்டைக்காய் வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது, விளக்கெண்ணெய் சூட்டுக்கு நல்லதுன்னு போடுறாரு. போட்டு அதை பத்தி வெண்டைக்காயோட சிறப்பு மாதிரி ஒரு சித்தர் சொல்றாரு, வெண்டைக்காய் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பேஜ் முழுக்க எழுதான். அதாவது சென்சார் மேல இருந்த கோபத்துல நீ இன்னைக்கு எதுவுமே இந்த சென்சார்ல கை வைக்க முடியாதியான்ற அளவுக்கு அவரு அந்த விஷயங்களை அவர் எழுதி போறாரு அவரு. அதாவது அந்த 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 அளவுக்கு ஒரு இரிட்டேட்டடா இருந்தார் அவர். அந்த அளவுக்கு சென்சார் இருந்ததை பார்த்தோம் நம்ம. தைரியமா வந்து நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு கார்ட்டூன் வந்தது அப்போ அந்த சமயத்துல. என்ன வந்ததுன்னா இந்திரா காந்தி படத்தை போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்திரா காந்தி எப்படி ஹிட்லரா மாறுறாங்கன்னு அந்த படம் இருக்கும், அந்த கார்ட்டூன் இருக்கும். அந்த ஒரு ஆறு படத்துல, ஆறாவது படத்துல வந்து முதல் படத்துல இந்திராவா இருப்பாங்க, ஆறாவது படத்துல ஹிட்லரா மாறி இருக்கும் அந்த உருவம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதை அப்படியே அவர் ரீப்ரொடியூஸ் பண்ணார் முரசொலியில். எல்லாரும் பயந்தாங்க அந்த காலத்துல, தைரியமா ரீப்ரொடியூஸ் பண்ணார். எப்படி வந்து ஒரு சர்வாதிகாரம் வந்து இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அதனால வந்து எமர்ஜென்சி காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப தைரியமா வந்து இந்த விஷயங்களை அவர் பண்ணது அவர் தான். அது அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில தவறுகள் வந்து சுட்டி காட்டினா அவரே ஒத்துப்பார். ஒரு சமயத்தில் என்னாச்சு, ராஜாஜி பற்றி முரசொலியில் எழுதும்போது ராஜாஜின்னு எழுதுவாங்க, ஜியை வந்து அந்த வடமொழின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க விட்டுட்டு ராசாசி ராசாசின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு மட்டும் எம்ஜிஆர்னு ஜியை போட்டாங்க, வடமொழியாக இருந்தாலும் எம்ஜிஆருக்கு அதை போட்டாங்க. ராஜாஜி பார்த்தாரு, ஒரு லெட்டர் எழுதினார் கலைஞர்களுக்கு நேரம், எம்ஜிஆருக்கு மட்டும் கரெக்டாக ஜியை போடுறீங்க, எனக்கு ஜி வரும்போது அது வடமொழின்னு விட்டுட்டு எனக்கு சி போடுறீங்களே ராசாசின்னு போடுறீங்களே, இது எப்படி சரியான்னு கேட்டார். கலைஞர் வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. ஒத்துட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ராஜாஜி ராஜாஜின்னு தான் முரசொலியில் போட ஆரம்பிச்சாங்க. கலைஞருக்கே இந்த பிரச்சனை ஒரு தடவை வந்தது. ஆல் இண்டியா ரேடியோ என்ன பண்ணாங்க, அவர் பேரை சொல்லும்போது எம் கருணாநிதி எம் கருணாநிதினு சொல்லியிருந்தாங்க. கருணாநிதி ஒரு லெட்டர் எழுதினார், நான் எம் கருணாநிதினு சொல்லாதீங்க என் பேரை, இனிமேல் மு கருணாநிதினு சொல்லுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினார். ஸோ அப்புறம் மு கருணாநிதினு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க அடுத்தலாம் வந்து. ஸோ அதனால பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பத்திரிகையோடைய அந்த உடன்பிறப்புக்கு எழுதுற கடிதம் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 3500 கடிதங்களுக்கு மேல ஒரு தலைவர் எழுதியிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுவே ஒரு பெரிய தொகுப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த செம்மொழி வந்து தமிழ் மொழி ஆன போது செம்மொழி வரலாற்றின் சில செப்பேடுகள்னு ஒரு 7 கட்டுரை எழுதினார். அதெல்லாம் வந்து முக்கியமான கட்டுரைகள் அவர் எழுதினதுல. ஸோ அது வந்து முரசொலியில தான் பதிவு செய்யப்பட்டது. தான் ஒரு பத்திரிகையாளர்ன்றதுல என்னைக்குமே ஒரு பெருமையை பெற்றுக் கொள்வார் அவர். எந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லையும் நீங்க அவர் ஒரு பத்திரிகைக்காரராக இருந்ததுனாலதான் நீங்கள் மற்ற தலைவர்கிட்ட காட்டாத ஒரு லிபர்ட்டியை நீங்கள் அவர்கிட்ட போய் காமிச்சிக்கலாம். அவர் கோபாலபுரத்தில் ஒரு மாடியிலே நிறைய கீழே வரும்போது நடுவில் நின்று சார் எனக்கு இந்த கேள்வி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவார். அறிவாலயத்தில் வெளில வரும்போது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவார். எங்கே நீங்கள் கோட்டையில் ஒரு முதல்வராக இருக்கும்போது வெளில இருந்தால் கூட நம்மளை பார்த்துட்டு நின்றுட்டு என்னன்னு கேட்டுட்டு போகிற அளவுக்கு அவர் இருந்தார். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு தடவை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1999 நினைக்கிறேன், பாகிஸ்தான் அணி கிரிக்கெட் அணி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட வந்தாங்க, சேப்பாக்கில் மேட்ச் நடக்க போகிறது. கலைஞர் வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகர் அவர் ஆக்சுவலாக வந்து. அப்போ வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா கலைஞர் ஏன் கிரிக்கெட் ரசிகராக இருக்காரு, அதை பற்றி நம்ம ஒரு அவர்கிட்டயே கேட்டு வாங்கி போடணும்ட்டு நான் ஒரு நாள் காத்தால போனேன். 99 ஆக்சுவலாக வந்து அதில் ஆட்சியில் இருக்கார், 99 ஆட்சியில் இருக்கார். போன உடனே அவர் மேலேருந்து கீழே இறங்கி வந்தார். என்னை பார்த்துட்டு அப்படி என்னன்னாரு, இல்லை சார் இது மாதிரி நீங்கள் கிரிக்கெட் ரசிகர்னு கேள்விப்பட்டேன் நான், அதனால் இப்போ பாகிஸ்தான் வேறு டீம் ஆட போகிறது ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க, ஸோ சென்னையே வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேவரில் இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் கிரிக்கெட் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் இல்லை சார் அது கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னா, நம்ம பத்திரிகைக்காரனோட அவசரத்தை அவர் புரிஞ்சுப்பார், ஏன்னா அவரும் ஒரு பத்திரிகைக்காரர் இல்லையா சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டு இன்றைக்கே எங்களுக்கு அது முடியுது, பேஜ் இன்றைக்கே நாங்கள் முடிக்கிறோம் சார் வேணும் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு ஒரு நிமிஷம் நிலவினார். பக்கத்தில் ஒரு பேப்பர் குடியா அப்படின்னாரு. வாங்கிட்டு பக்கத்தில் அங்கே கீழே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து கிரிக்கெட் ஏன் தனக்கு பிடிக்கும்ட்டு அவர் கையெழுத்துலேயே ஒரு 6 லைன் எழுதி கொடுத்தாரு. அது 6 லைன் எழுதி கொடுத்த உடனே ஒரே ஒரு எல்லாமே 10 மினிட்ஸில் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளோட டெட்லைன் என்னன்னு தெரிஞ்சுது, அதுக்கேற்றபடி வந்து அவர் செயல்படுவார். பத்திரிகைக்காரங்களுடைய ரொம்ப ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ரொம்ப சங்கடமான கேள்விகள் கேட்டால் கூட
நானும் உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசி அந்த நிலைமையை வந்து சுச்சுவேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாரு. அவர் இல்லை ஏதோ ஒரு ஜோக் அடிப்பாரு, ஜோக் அடிச்சு அந்த திசை திருப்பிட்டு போயிடுவாரு ஆக்சுவலா. அதனால வந்து ஒரு பத்திரிகையாளர்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய அவசரம் என்ன, அதெல்லாம் வந்து கரெக்டா புரிஞ்சக்கூடிய. அதே மாதிரி வந்து நீங்க பத்திரிகைக்காரங்க எழுதும் போது அந்த எழுத்துக்கு எழுத்து பதில் கொடுக்கறதே வந்து முரசொலியில பதில் கொடுக்கறதே ரொம்ப தெளிவா இருப்பாரு அவரு. கலைஞருக்கான நகைச்சுவை உணர்வுன்றது நீங்க கிட்ட பார்த்த வரையில பேசின வரையில அதே போல ரொம்ப வியந்து பார்த்ததா எதை சார் சொல்ல முடியும்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன் என்ன வந்து 1980ல தான் நான் முதல் தடையா பேட்டி அவரை பார்க்குறேன். ஆக்சுவலாக பேட்டியும் கூட கிடையாது, அதை இதையும் பேசுறதுல. இப்போ நானும் என்னுடைய நண்பர் மனோபாரதி இப்போ ஜெர்மனியில் பத்திரிகையாளர் இருக்காரு, நாங்கள் ரெண்டு பேரும் இதையும் பேசுறது பத்திரிகையில் ஒர்க் எழுதிட்டு இருந்தோம். அப்போது கலைஞரை பார்த்து தீபாவளி சமயத்தில் ஒரு கட்டுரை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்தது. அதை ஒரு ஆசிரியர் பொறுப்பாசிரியர் தாமரை மலர்ன்ட்டு சொன்னோம். அவர் சொன்னாரு, கலைஞர் தீபாவளிக்கு எப்படியா கட்டு எழுதுவாரு, தீபாவளின்ற கான்செப்டே கலைஞருக்கு ஒத்துக்காத கான்செப்ட் ஆச்சு அப்படின்னு. இல்லை சார் நீங்க சொல்லுங்க, சமூக அறக்கர்களை ஒழிப்போன்ற மாதிரி நம்ம சமூகத்துல பல விஷயமா நரகாசுரனை ஒழிச்சது தான் தீபாவளி. சமூகத்துல பல அறக்கர்கள் இருக்காங்க, தீண்டாமை இருக்கு, வரதட்சணை கொடுமை இருக்கு, இதெல்லாம் ஒழிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி கலைஞர்கிட்ட சொன்னாங்க. அவர் ஒரு கடிதம் எழுதினார் கலைஞருக்கு, இந்த மாதிரி ஆங்கிள் நீங்க ஒரு கட்டுரை எழுதி கொடுங்க தீபாவளி மாதிரி இஷ்யூல போடலான்னு. நாங்கள் அதை கொண்டு போய் அந்த எம்எல்ஏ கட்சி ஆஃபீஸில் வந்து கலைஞர் இருந்த போது அவருக்கு கொடுத்தோம். அவர் கொஞ்சம் ஆச்சரியம், ஏன் தீபாவளி இஷ்யூவில் வந்து எங்கிட்ட வந்து கட்டுரை கேட்குறீங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து சரி ரெண்டு நாள் கழிச்சு வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு மறுநாள். அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நாங்கள் போனோம், அவர் கட்டுரையை கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே அது கம்போஸ்லாம் பண்ணி அது பிரிண்ட் ஆகிற ஸ்டேஜில் என்னாச்சு, இதையும் பேசுறதோட ஆசிரியர் மணியன் வந்தார். மணியன் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல பிரிண்ட் ஆகிற அந்த ஃபாரத்தை எடுத்து பார்த்தார். அதில் வந்து கலைஞரோட அந்த பேட்டி இருக்கு. கலைஞர்து மட்டும் இல்லை, வேற பல தலைவர்கள் இருக்கு. பாவு சண்முகத்தோட பேட்டி இருக்கு, மாப்போசியோட பேட்டி இருக்கு, ஆரம்பியோட பேட்டி இருக்கு, குமரி அனந்தனோட பேட்டி இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க இந்த சமூக அறக்கர்களை ஒழிப்போன்றதை பத்தி சொல்றாங்க எல்லாருமே. முதல்ல வந்து கலைஞர்து இருக்கு. அவர் மணியன் கொஞ்சம் எம்ஜிஆருக்கு வேண்டியவர். அவர் கலைஞர் பேட்டியை போடுறதுல அவருக்கு ஏதோ ஒரு சங்கடம் அங்கே இருந்திருக்கு. அவர் உடனே தாமரை மலர்ல கூப்பிட்டு போன்ல, எப்படி நீங்க கலைஞர் பேட்டியை போடுறீங்க அப்படின்னு. இல்லை சார் அதில் ஒன்றும் இல்லை, இது அரசியலே கிடையாது அப்படின்னு அவர் தாமரை மேலாளர் சொன்னார். இல்லை 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 நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னார். இப்போ ஓடிந்ததுலேருந்து அந்த ஃபாரத்தை எடுத்து அந்த பேஜை எடுத்தாங்க, வெளியில் எடுத்து வச்சுட்டாங்க. பத்திரிகை கலைஞரோட பேட்டி எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டு, மற்றதெல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு. இப்போ மறுநாள் என்னாச்சு, அந்த கட்டுரை என்ன லெட்டர் எழுதினார் தாமரை மேலாளர் ஒரு லெட்டர். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு நாங்கள் தான் மறுபடியும் எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போனோம், போய் அவர்கிட்ட கொடுத்தோம். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஏற்கனவே தெரியுங்கய்யா நீங்கள் இதை போட மாட்டீங்கன்ட்டு அப்படின்னு சொன்னார். ஸோ மற்ற விஷயங்கள் நான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன். நம்ம இதெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, தெரியும் தெரியும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டார், லெட்டரை வாங்கிட்டார். லெட்டர் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம், திமுக ஆஃபீஸில் சண்முகம்னு ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் சார் சார் நாங்கள் எது கூப்பிட்டார், என்ன திருப்பி உள்ளே போனோம். திருப்பி அது சரி கடிதத்தை கொடுத்தீங்க, நான் எழுதுகிற கட்டுரை எங்கன்னு கேட்டார். அந்த கட்டுரை ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்கிட்ட வந்தானோ அப்படின்னாரு. இல்லை நாங்கள் வந்து அங்கே கலைவாணர் அழகத்து பக்கத்தில் இருக்கோம், நாங்கள் கிண்டியில் ஆஃபீஸ் இருக்கு, ஒரு மணி நேரத்துக்குள்ள கட்டுரை வரணுங்கிறார். உடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வந்து மறுபடியும் அவருடைய கட்டுரையை மேனுஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு திருப்பி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம் நாங்கள். அது என்னென்னா, கலைஞர் எதிரியும் நான் சொன்ன மாதிரி 3500 கடிதங்கள் எழுதியிருக்காரு, எவ்வளவோ நூல்கள் எழுதியிருக்காரு, ஆனால் அவர் எழுதி வெளிவராத ஒரே கட்டுரை இருக்குமானால் அது இந்த கட்டுரையாக தான் இருக்க முடியும். அவருடைய வாழ்க்கையிலேயே அவருடைய எழுதி வெளிவராத கட்டுரை, ஆமா இந்த கட்டுரையா தான் இருக்க முடியும். இன்ஃபேக்ட் கலைஞர் வீட்டுல அந்த கட்டுரை எங்காவது இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸ்டாலின் எங்காவது தேடி பார்த்தா கூட ஏதாவது லைப்ரரியில எங்காவது இடத்துல அந்த கட்டுரை இருக்கலாம். இதயம் பேசுறதுக்காக எழுதப்பட்ட அந்த கட்டுரை நிச்சயமா கலைஞர் வீட்டுல எங்காவது இருக்கும். அவர் வாங்கி அதை பத்திரப்படுத்திட்டார். தீபாவளி இஷ்யூக்காக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. அதற்கப்புறம் நான் 82வது வருஷத்துலேருந்து பல தடவை வந்து கலைஞரை பேட்டி கண்டிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஒரு தடவை ஒரு நகைச்சுவை நீங்கள் கேட்டீங்கனால சொல்கிறேன் நான். ஒரு தடவை அவரை பேட்டி காணும்போது என்னாச்சு, அவர் காலர் இந்த சட்டப்பையில் இந்த மாதிரி மைக் போட்டுருக்க மைக்கை சொருகினாங்க. அது மைக்கிலேருந்து ரெக்கார்டருக்கு வர ஒயர் வந்து கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் லூஸாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன பேட்டி ஆரம்பிக்கும் போது, சார் கொஞ்சம் அந்த இது ஒயர் கொஞ்சம் லூஸாக இருக்குது, நீங்கள் ரொம்ப ஆடாதீங்க, கொஞ்சம் ஒரே கொஞ்சம் உட்காந்துட்டு கரெக்டாக பேட்டி கொடுங்க, கொஞ்சம் ஆடினீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னேன். உடனே ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் கூட யோசிச்சுக்க மாட்டார், என்னையா மைக் சரியில்லையா, ஏன் மூமெண்ட்டுக்கு யாரும் தடை போட முடியாதியா அப்படின்னாரு. ஏன் மூமெண்ட்டுக்கு யாரும் தடை போட முடியாது, நான் அப்படி இப்படி ஆளாதிக்கிறதுக்கு ஏன் மூமெண்ட்டுக்கு யாரும் தடை போட முடியாதியா அப்படின்னாரு. அது ரொம்ப ஒரே கலகலான்னு சிரிச்சு சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரே சிரிப்பு சிரிப்பாகிட்டாரு. சொன்ன விஷயம்
இன்னொரு தடவை வந்து என்னாச்சு, ரொம்ப அதாவது அதெல்லாம் வந்து அந்த 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 சொல்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு 97 நினைக்கிறேன், சேலத்துல ஒரு மாநாடு, திமுக மாநாடு, அந்த மாநாட்டை ஒட்டி அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி காலம் தான் வரேன். பேட்டி காலம் போது கடைசி கேள்வியா ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி சேலம் மாநாடு சொல்ல போற செய்தி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறோம் நாங்க, என்ன ரெசல்யூஷன்ஸ் போட போறீங்க, என்ன பண்ற போறீங்க? அவர் அதை சொல்றாரு, அது மாநாட்டுக்கு வந்து பாரியா அப்பதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் சொன்ன ஒரு கோடி காமிங்க, ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுங்கன்றதுக்கு தமிழ்ல ஒரு கோடி காமிங்க அப்படின்னு. அப்போ இந்த ஜெயலலிதா அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு பத்திலாம் பெரிய ஒரு இதா இருந்தது. நான் ஒரு கோடி காமிங்கன்னு சொன்ன உடனே உடனே அவர் என்ன சொல்றாரு, கோடியா அதெல்லாம் போயஸ் கார்டன்ல போய் தேடியா அப்படின்னாரு. போயஸ் கார்டன்ல போய் தேடியா, கோடியா அதை போயஸ் கார்டன்ல போய் தேடியா அப்படின்னாரு. அந்த சமயத்தான வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் சுத்தி குறிப்பு வழக்கெல்லாம் வந்து இந்த நேரம் இருக்குதான். ஸோ அந்த மாதிரி வந்து டக்குன்னு இம்மிடியட்டா வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுட்டு உடனே வந்து கிரகிச்சுட்டு உடனே வந்து அதை ரியாக்ட் பண்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கலைஞர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா நான் பாக்குறேன். நான் நான் கடைசியா அவரை பேட்டி கண்டது வந்து 2015 ஏப்ரல் ராமானுஜர் சீரியல் எழுதின போது பேட்டி கண்டேன். அதுதான் அவரை நான் கடைசியா கண்டது 2015 ஏப்ரல்ல. பட் அதுக்கு முன்னாடி ஒரு இலக்கிய சம்பந்தமா அவர் தொல்காப்பிய பூங்கா புக் வெளியிட்டார். அந்த தொல்காப்பிய பூங்கா அதை பத்தி குறித்து முழுக்க முழுக்க ஒரு இலக்கிய பேட்டி, கலைஞருடைய வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப சிறந்த பேட்டியா அந்த பேட்டி இருக்கும்னு என்னோட கருத்து. அந்த அந்த பேட்டி வந்து முழுக்க இலக்கிய பேட்டி. அது அவர் கொடுத்த பேட்டி வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு பேட்டி, நிறைய பேர் பாராட்டினாங்க அந்த பேட்டியை, முழுக்க முழுக்க இலக்கியமான ஒரு பேட்டியா இருந்தது. ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அவரை வந்து அவருடைய அந்த அணுகுமுறை இருக்கிற ஒரு பத்திரிகையாளனா வந்து முரசொலியை அவர் பார்த்துட்டு விஷயமாகட்டும், அல்லது பத்திரிகைக்காரங்களை அவர் நடத்தினும், பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்த விஷயமாகட்டும், எல்லாத்துலையுமே அவர் ஒரு அவர் ரத்தத்துல வந்து இந்த ஜேர்னலிசம் வந்து ஒரு ஊறி போன ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா வந்து. ஸோ இதுதான் வந்து ரொம்ப அந்த மாதிரி விமர்சனங்களை வந்து நம்ம பண்ற விமர்சனங்களை வந்து அவர் வந்து நேரடியா வந்து நம்ம கிட்ட சொல்லாட்டி கூட அவர் வந்து முரசொலியில வந்து அதற்கான பதில்களை அவர் சொல்றதே நம்ம பாக்குறோம். நம்ம விமர்சனங்களுக்கு வந்து பதில் சொல்லாத இருக்க மாட்டார், அவர் பாராட்டினாலும் அவங்க முரசொலியில அவர் எடுத்து போட்டுப்பாங்க. விமர்சனம் நம்ம வந்து நம்ம எழுதுற விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுக்கறதுலயும் அவர் வந்து ரொம்ப இதா இருப்பார். பத்திரிகைகள் வந்து இப்போ ஒரு ஒரு வார பத்திரிகை வந்து ஒரு 2006 முன்னாடி ஒரு தேர்தல் கணிப்பு வெளியிட்ட போது திமுக தோத்தணும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு எழுதிட்டாங்க. உடனே நேரடியாக வந்து அந்த பத்திரிகை பேரை சொல்ல வரும் விலை போய்விட்ட பத்திரிகைன்ற மாதிரி அதை எழுதிட்டார் அவர். அது மாதிரி வந்து சில போது ரொம்ப கடுமையான கண்டனங்களை அவர் தெரிவிப்பார் பத்திரிகையில். அது வந்து அது அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல அது ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் பாராட்டினாலும் அவங்க வந்து முரசொலியில் வந்து எடுத்து போட்டுப்பாங்க. ஆனால் அதே மாதிரி நேராக பார்க்கும்போது வந்து எந்த விதமான ஒரு இதையும் வச்சுக்க மாட்டாரு, அது நல்லா பழகுவாரு. நம்ம கடுமையாக நம்ம விமர்சனம் பண்ணிட்டோமேன்ற மாதிரியான அந்த இதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் பேட்டி கேட்டால் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார் அவர் இடத்துல. இன்ஃபேக்ட் 93ல அந்த 92 93ல வைகோ போனபோது நடந்த பொதுக்குழுக்கு அப்புறம் ஒரு பேட்டி அவரை நான் கண்டேன். அந்த சமயத்தில் அந்த ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, அவர் வந்து அந்த பொதுக்குழுவோட அந்த அவ்வளோ ஒரு நோட்டை அந்த எடுத்துகிட்டு வந்து அந்த ரெசல்யூஷன்ஸு அந்த வரவு செலவு யாரெல்லாம் எப்போல்லாம் அந்த பணம்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கு, பொதுக்குழு என்னென்ன அப்ரூவ் பண்ணியிருக்கு, என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எங்ககிட்ட காமிச்சார். இதெல்லாம் 93ல இது மாதிரிலாம் ஒரு ஒரு பொறுப்போட வந்து காமிச்சு தன்னை வந்து எதுவுமே நாங்கள் கிளீனாக தான் இருக்கோம்னு காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் வந்து அவரை வந்து அவரை வந்து கொஞ்சம் அந்த பொது வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் அவரை வந்து ஒரு படி மேலே கொண்டு போய் நிற்கிறது பத்திரிகையாளர்கள் பார்வையில வந்து ஒரு படி ஒரு நம்பிக்கைத்தன்மையை உண்டாக்குற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி அவரை பற்றி நீங்கள் வந்து ஒரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அதை பார்க்குறோம். அதே மாதிரி ரொம்ப இன்னைக்கு ஜெமினி கீழே ஒரு சிலை ஒன்று இருக்கு, ஒரு குதிரை வீரன் சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெமினி பாதத்துக்கு கீழே. அது குதிரை பந்தயத்தை ஒழிச்சதுக்கு பிறகு அங்கே வச்சது கலைஞரால் வைக்கப்பட்ட சிலை. ஆனால் பின்னாடி வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த குதிரை பந்தய ஒழிப்பு வந்து செல்லாது, அந்த ஆர்டர் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் கலைஞர் இதே மாதிரி தான் ஒரு நாள் காலையில் போயிட்டு அவர்கிட்ட கேட்டபோது எல்லாம் பேசி முடிச்சு இது மாதிரி பண்ணிட்டாங்க என்ன செய்யறது, உச்சநீதிமன்றமே இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறது. அப்போ நான் கடைசியாக ஒரு கேள்விக்கிட்டேன், அப்போ நீங்கள் வச்ச ஒரு அழகான சிலை அங்கே ஜெமினி பாலத்து கீழே இருக்கே சார், அது என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னா. ஏன்னா குதிரை பந்தய ஒழிப்பை ஒழிப்பின் நினைவாக தான் அந்த சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கு. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது நாளைக்கு கவர்மெண்ட் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க சார், அழகாக இருக்குன்னு சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது சிலை அழகாக இருக்குன்னு சொல்லாதீங்க, நாளைக்கு கவர்மெண்ட் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் வச்ச சிலைன்னு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அவர் சொல்லிட்டு போனார் அவர். அதே மாதிரி ஒரு பத்திரிகைக்காரர்களோட அர்ஜென்சி, அவங்க நடுவில் குறுக்கு வந்து கேள்வி கேட்குற விஷயங்கள் எதையுமே வந்து அவர் வந்து பொறுமையாக டீல் பண்ணுவார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம விமர்சனத்தை வந்து அதுக்கு பதில் முரசொலியில் சொன்னால் கூட
ஃபர்தரா வந்து அவரை பார்க்கும்போது அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு அதிருப்தியோ ஒரு கோபத்தையோ அவர் வெளிப்படுத்துறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா ஒரு பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு ரொம்ப அந்த சில தலைவர்கள் வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அது அவங்களுடைய செயல் அரசியல் செயல்பாடுகளை விமர்சனத்துக்குள்ளாக இருந்தா கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் பிடிச்சவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிடித்தவரா வந்து கலைஞர் இருந்ததை நான் பார்த்தேன். ஆக்சுவலா எஸ், கலைஞருடைய 2nd ஆண்டு நினைவு நாளில் கலைஞர் எனும் பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையாளருடைய பார்வையில் கலைஞர் எப்படி இருந்தார், அவருடைய நகைச்சுவை உணர்வு, அதே போல கலைஞருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் எப்படியெல்லாம் செய்தியாக வரும் என்பதனை எல்லாம் நீங்க வந்து அவர் எதெல்லாம் வரும் அப்படின்னு யூகிக்கிறாரோ அதன்படியே வரும்ன்றத வந்து முன்கூட்டியே ஒரு பத்திரிகையாளர் என்பதால் கணித்து பேசுவார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள், ஒரு புது தகவல்கள் எல்லாம் நிறைய கொடுத்திருக்கீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி பிரியன் சார். வணக்கம்.